தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸ்லாம் திறந்துட்டாங்க. எஸ், இன்னைக்கு நாம சென்னையில் இருக்க சத்யம் சினிமாஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொன்ன எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுமே ஃபாலோ பண்ணி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஷோ முடிஞ்சு வெளியே வரவங்களை கை தட்டி வரவேற்கிறாங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், ஓமை கடவுளே, தாராள பிரபு இந்த மாதிரியான படங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்த்துட்டு வரவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ சூப்பராக இருக்கு. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மெயினாக நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஃபஸ்ட்டு டிக்கெட் நாங்கள் தான். இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு, தாராள பிரபு. பட் இருந்தாலும் நாங்கள் தியேட்டரில் தான் வந்து பார்க்கணுன்னு வெயிட் பண்ணி இங்கே சத்தியமில் வந்து பார்க்குறோம். மைனாமே சாதித்யா, நான் சைதாப்பட்டிலேருந்து வரேன். இன்றைக்கி நாங்கள் கண்ணு கொண்டும் கொலை எடுத்தால் தான் பார்த்தோம் மூவியில். ஒரு 8 to 10 months எந்த படமும் பார்க்க முடியல, தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ண முடியல. ஓடிடியில் பார்த்தாலும் அந்த ஃபீலிங் வரல. டெய்லி எத்தனை படம் வேணால் பார்க்கலாம் ஓடிடியில், ஆனால் அந்த சினிமாவோட இது முழுசாக இது பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸு. மூவியோட லவ்வரு, மந்த்லி ஒரு 3 to 4 மூவிஸ் எப்போவுமே பார்த்துருவேன் எல்லா வீக்கும். தீபாவளிக்கு வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆகும், எப்போவுமே எல்லா வருஷமும் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கும் அந்த புது மூவிஸும் ரிலீஸ் ஆகலை. சரி, பழைய படமாக இருந்தாலும் டிவியில் போட்ட படமாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்தோம், நல்லாயிருக்கு. சீட்டில் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அந்த இது நல்லா இருந்தது, ஒருத்தர் ஒருத்தர் கேப் விட்டு உட்கார வச்சுது. கொரோனா பீரியடில் கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி. இதே மாதிரி இன்னும் சில தியேட்டரில் ஓப்பன் பண்ணல, அந்த தியேட்டரை ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பள் பார்க்குறவங்களும் அது ரொம்ப கஷ்டம். இது வந்து சிங்கிளுக்காகவே விட்டுக்கிறாங்க. இதே மாதிரி எப்போவுமே இருந்தேன்னா செம்மையாக இருக்கும் தேட்டரு சிங்கிளுக்கு. எப்போவுமே எனக்கு வந்து சினிமா தான் ரொம்ப பிடிக்கும். தேட்டரில் பார்க்குறது தான் ப்ரோ செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த டிவி ஓடிடியில் பார்க்குறது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது. தேட்டரில் வந்து ஃப்ரெண்டோட அந்த கத்தி விசில் அடித்து பார்க்குறது தான் ப்ரோ செம்மையாக இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரையும் எக்ஸிட்டும் செம்மையாக இது பண்ணாங்க. கொரோனாவில் சானிடைசர் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி எப்போவுமே அந்த மாதிரி பிவிஆர் சூப்பராக இருக்குது. சத்யம் சினிமா 50% கெப்பாசிட்டியில் சீட்ஸ், ஃபுட்டுக்கு QR கோட் ஆர்டரிங், PPE கிட், காண்டாக்ட்லெஸ் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஷோ முடிஞ்சதும் உள்ள சானிடைஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் படத்துக்கு போகிறது சேஃப்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போக தயாரா? போனால் எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிடுங்க.